வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது கரோ கேலக்ஸி சேனல். நான் உங்கள் ராஜா பேசுகிறேன். இன்றைக்கி வந்துட்டு நம்ம ஒரு செம்மையான கேஜெட் ஒன்று பார்க்க போகிறோம், கூடவே இன்னொன்று பார்க்க போகிறோம். அது என்னங்கிறத நான் அப்புறமா சொல்கிறேன். ஃபஸ்ட் அந்த கேஜெட் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கப், அதாவது ரோட் சேஃப்டி கேஜெட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரைவருக்கு வந்து ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான ஒரு கேஜெட்டு. டிரைவர்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து அந்த அதிகாலையில் வந்து டிரைவிங் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து தூக்கம் அப்படியே சொக்கிட்டு வரும். அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஒரு கேஜெட் இருந்தது அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த டிரைவருக்குன்னு இல்லை, மேக்ஸிமம் டூ வீலர் காரு யார் ஓட்டினாலும் அவங்க வந்து மேக்ஸிமம் இதை யூஸ் பண்ணுறது, அதாவது தூக்கம் வர்ற டைமில் இதை யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது என்னங்கிறது நான் சொல்கிறேன், வாங்க இதை வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். இதை அப்படியே நான் அன்பாக்சிங் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன கேஜெட் தான் அது. பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா வேக்கப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கீப்ஸ் டிரைவிங் டிரைவர்ஸ் அவேக் ப்ரிவென்ட் ஃப்ரம் ஃபால் அஸ்லிப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதோட யூசேஜ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம வெளியில் எடுத்துருவோம். அப்படியே ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இது ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா உள்ளே வந்து நம்மளோட கேஜெட் இருக்குது. இதுதான் நம்மளோட கேஜெட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. இது எதுக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அப்படி காதில் மாட்டிக்கிறதுக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சின்ன சுவிட்ச் ஒன்று கொடுத்துருக்காங்க, இன்பில்டாக பேட்டரி கொடுத்துருக்காங்க, ரொம்ப நாளைக்கு யூஸ் ஆகும். இதை வந்து இப்படி நம்ம ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா, அதாவது நம்ம இப்படி காதில் மாட்டியிருக்கோம் அப்படின்னா லைட்டாக அப்படி கிளம்ப சாச்சோம்னா அந்த மாதிரி சவுண்டு கீ சவுண்டு வரும் பார்த்தீங்களா, சவுண்டு வருது பார்த்தீங்களா. இது வந்து ஒன்றும் இல்லை, இது நம்ம அப்படி வந்து காதில் வந்து ஆஃப் பண்ணிட்டு மாட்டிக்குவோம், காது குங்கிங்குது. இது வந்து இப்போ நான் வந்து காதில் மாட்டியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆன் பண்ணிடுவோம். ஆன் பண்ணிட்டேன். இப்போ ஆன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இப்படி லைட்டாக தலைக்கீழே போடும்போது வந்து உங்களுக்கு கீன் சவுண்டு வருது பார்த்தீங்களா. இது வந்து நம்ம வந்து லைட்டாக தூக்கம் வர மாதிரி இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு தலை தான் கொஞ்சம் கீழே வரும். அப்படி கீழே வரப்போ வந்து நமக்கு அலர்ட் பண்ணி அதை வந்து நம்மளை வேக்கப் பண்ணி விட்றோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப 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 நல்ல கேஜெட்டு. எல்லா டிரைவருமே இதை யூஸ் பண்ணுறது நல்லது. மேக்ஸிமம் வண்டியில் வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக கீழே குனியும் போதே வந்து சவுண்ட் வந்துட்டுருக்குங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சவுண்டு வந்துகிட்டே இருக்கிறதுனால நமக்கு தூக்கமே வராது. லைட்டாகவே நம்ம எதேச்சையாகவே கீழே குனிஞ்சாலும் அந்த சவுண்டு வரும், அலர்ட் கொடுக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப 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 நல்ல கேஜெட்டு. தேவைப்படுறவங்க நான் இதோட பெஸ்ட் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தேன்னா வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இதோட சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அலர்ட் கொடுக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டு வந்துகிட்டே இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கேஜெட்டு. இதோட பெஸ்ட் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு, இது கேஜெட் கிடையாது, இது வந்து ஒரு ரெயின் கோட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ரொம்ப ரொம்ப குட்டியாக இருக்குது, அதாவது ரொம்ப இதாக பண்ணி, அதாவது அந்த ஏர்லாம் வெளியே எடுத்துகிட்டு வேக்யூம் பண்ணி இதை வந்து பேக் பண்ணியிருக்காங்க. நம்ம வேக்யூம் சீல் ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா இது பெருசாகிடும், அதுக்கப்புறம் திருப்பி மறுபடி திருப்பி இதே கவரில் போட முடியாது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே பாக்கெட்டில் வச்சுக்கலாம், வெளியில் தெரியாது. ரொம்ப 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 சின்னதாக இருக்குது. பர்ஸில் வச்சுக்கலாம், ஃபேண்ட் பாக்கெட்டில் வச்சுக்கலாம், நம்ம டூ வீலர் கவரில் வச்சுக்கலாம். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம், இது எவ்வளோ பெருசு இருக்குது எப்படி இருக்குது அப்படிங்கிறத. ஓப்பன் பண்ணோடனே ஏர் உள்ளே போன உடனே அது கொஞ்சம் பெருசாகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்லோ கலர் கொடுத்துருக்காங்க, ஒரு பிளாஸ்டிக்கில், அதாவது ஒரு கேரி பேக் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. எவ்வளோ பெருசு இருக்குது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓ, அது ரொம்ப பெருசாக இருக்கும் போல, ஒரு ஆள் அப்படி ஃபுல்லாகவே போட்டுக்கலாம் போட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபுல் ஹேண்டு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேப்லாம் கொடுத்துருக்காங்க, தலைக்கு போட்டுக்கிற அளவுக்கு கேப் வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. ஒரு எமர்ஜென்சி பர்பஸ்க்கு இதை நம்ம யூஸ் பண்ணலாம். காரில் போகிறோம் அப்படின்னா சைடில் திடீர்னு இறங்கி ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா டக்குனு இதை எடுத்து நம்ம போட்டுக்கலாம். இது வந்து எடுக்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க, நான் எடுக்கும்போது இங்கே கொஞ்சம் கிழிஞ்சு போச்சு பாருங்கள். எடுக்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. இது வந்து ஒன் யூஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம்,
ரொம்ப பெரிய அளவில் யூஸ் ஆகாது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டைம் யூஸ் பண்ணுறதுக்கு, ஒரு அப்படியே மடித்து வச்சுக்கலாம், ஜாக்கிரதையாக அழுங்காமல் வச்சுக்கிட்டோம்னா வந்து கொஞ்சம் ரொம்ப நாளைக்கு வரும்னு நினைக்கிறேன். பாருங்க என்னோடய சைஸ்க்கு இது நல்லாயிருக்கு. இதில் கேப் வேறு கொடுத்துருக்காங்க. வா, ஓ ரொம்பவே பெருசாக இருக்குது. என் ஹைட்டில் வந்து பாதிக்கு மேலே இருக்குது. மழை பெய்கிறப்ப நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹெவியாக மழை பெய்கிறப்ப இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரீ சைஸாகவே இருக்குது, நல்லா எனக்கு நல்லா ஃப்ரீயாக இருக்குது. நல்லா எவ்வளோ குண்டாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதிலே சைஸ் வந்து சின்ன சைஸும் இருக்குது. இது வந்து எக்ஸல் நான் இப்போ ஆர்டர் பண்ணது. இது வந்து இதிலே சைஸ் வந்து சின்ன சைஸ் இருக்குது, எல் இருக்குது. நம்ம அதை ஆர்டர் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சைஸுக்கு சரியாக இருக்கும். என்ன சைஸ் உங்களுக்கு தேவை அந்த சைஸு செக் பண்ணிங்க. முழங்காலுக்கு கீழே வரைக்கும் இருக்குது. ஒரு எமர்ஜென்சி பர்பஸுக்கு மழை பெய்கிறப்ப இதை யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டுமே பார்த்தீங்களா, ரெண்டுமே யூஸ்ஃபுல்லான கேஜெட் தான். இந்த ரெயின் கோட்டை விட எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைட் இல்லை, ஏன்னா கொஞ்சம் ரொம்ப பேப்பர் மாதிரி இருக்குது. ஆனால் எமர்ஜென்சிக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். வண்டியில் நம்ம காரில் எது வச்சிட்டிங்கன்னா, ஏதாவது ரொம்ப எமர்ஜென்சி நம்ம போயாகணும், மழை பெஞ்சிட்டு இருக்கிற இடத்துல ஒரு இடத்துல இறங்கி போயாகணும் அப்படிங்கிறப்ப யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிரைவர் கேஜெட் பார்த்தீங்கன்னா, டிரைவர் பேக் கேஜெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லானது. எல்லாருமே வாங்கி யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்திங்கன்னா டிரைவிங்கில் இருக்கும்போது அடிக்கடி எனக்கு தூக்கம் வரும். டிரைவிங்கில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா சாப்பிட்டவொடனே வண்டி எடுத்தோம் அப்படின்னா எனக்கு அப்படியே தூக்கம் வரும். அந்த மாதிரி டைமில் இது வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. காதில் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு அலர்ட்டாக இருக்கும். லைட்டாக கிளை குனியும் போது நமக்கு சவுண்டு வர்றப்போ நம்ம அலர்ட் ஆகிடுவோம். டிரைவிங் வந்து கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் யாரும் வண்டி ஓட்டாதீங்க. தூக்க வர டைமில் யாரும் வண்டி ஓட்டாதீங்க. வண்டி ஓரங்கட்டி போயிட்டு தூங்கிட்டு அதுக்கப்புறமா ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறமா வண்டி ஓட்டுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேஃப்டிக்காக வாங்கி வச்சுக்கிறது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.